डियर स्टूडेंट्स अनेवरकुम वनकम एकोसिस्टम कंसर्वेशन सूल मंडलमानது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது நமக்கு தெரியும் இது நான் உங்களுக்கு காமிச்சிட்டிருக்கிறது இன்ட்ரோடியூஸ்ட் பிளான்ட் இன்டு இந்தியன் எக்கோசிஸ்டம் நம்முடைய ஊரிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தாவரம் யூகலிப்டஸ் என்பது உங்களுக்கு தெரியும் இது மிர்டேசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் தலைவலி தைலம் தயாரிப்பதற்கு இது உதவுகிறது என்பது தெரியும் அதே போலவே மிகச்சிறந்த வலி நிவாரணியாக இது இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இந்த யூகலிப்டஸ் ஆனது ஏராளமான இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய இயற்கை சூழலை அழித்து இந்த தலைவலி தைலத்திற்காக தயாரிப்பதற்காக இது அறிமுகப்படுத்தப்பட்டது இது யூகலிப்டஸ் எக்கோசிஸ்டம் அப்படியே பாருங்க நேச்சர் பியூட்டி ஆஃப் கொல்லி ஹில்ஸ் இது மாதிரி இருக்கக்கூடிய கொல்லி ஹில்ஸில் இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய ஒன்றில் இது மாதிரி யூகலிப்டஸ் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்போ இந்த சூழ் மண்டலமானது யூகலிப்டஸ் ஸ்பெஷாலிட்டி கீழே யாரையுமே வளரப்படாது இட்ஸ் எப்படி சம் கெமிக்கல்ஸில் வேதிப்பொருட்களின் சுரக்கணும் அந்த வேதிப்பொருட்களின் காரணமாக புதர் செடிகளோ வேறு மரங்களோ இங்கே வளர்வதற்கான சாத்தியக்கூறு இல்லை சில சிறு செடிகள் மட்டுமே இந்த பகுதியில் வளரும் அப்போ இந்த மண்ணானது எவ்வாறு காணப்படுகிறது இங்கு என்னென்ன பூச்சிகள் இருக்கின்றன என்னென்ன விலங்குகள் இங்கு வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இது பண்ண முடியும் ஒரு ஆய்வு பண்ண முடியும் அப்போ ஒரு இன்ட்ரடியூஸ்டு தாவரம் அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரத்தினால் மிகச்சிறந்த இயற்கை சூழலானது கொல்லிமலையில் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் சீ திஸ் யூகலிப்டஸ் அவ்வளவு அழகான காட்டினை அழித்து இந்த தலைவலி தைலமானது தலைவலி தைலம் தயாரிப்பதற்காக இந்த மரத்தை ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினர் இதை போலவே நம்மூரிலும் அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரங்களினால் நம்மூர் இயற்கை சூழலானது பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதை நன்றாக பாருங்கள் இதை போல நம்மூரில் ஏதாவது தாவரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு நம்முடைய சூழல் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை பற்றிய ஆய்வினையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங் எக்கோசிஸ்டம் கன்சர்வேஷன் இதில் எக்கோசிஸ்டத்தில் யூகலிப்டஸ் எக்கோசிஸ்டம் அப்படின்னு இதை வச்சுக்கலாம் சூழ் மண்டலம் அது எப்படி இருக்குது அதுமாதிரி நம்ம ஊரில் இருக்க சூழ் மண்டலத்தை நாம் ஸ்டடி செய்யலாம் தேங்க்யூ